Hello friends, welcome back to my channel Juhini Cooking Vlogs. என் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். என்னோட ஒரு சின்ன கவிதை தொகுப்பை தான் இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்பென்னும் விதை விதைத்து பாசமென்னும் நீர் ஊற்றி நட்பென்னும் பூவாக பூத்தவள் நீயோ. பூக்கள் மலர்வது உதிரத்தான் என்றால் நமது நட்பு மொட்டாகவே இருக்கட்டும். நட்பு என்பது கண்ட கண்ட இடங்களில் பூக்கும் காட்டு மலர் அல்ல, நல்ல உள்ளங்களில் பூக்கும் பாசமலர். இதயம் வலிக்கும் போது கண்ணீர் வரும், அது காதல். கண்ணீர் வரும்போது இதயம் வலிக்கும், அதுதான் உண்மையான நட்பு. தோழி, உன்னை நினைத்து நான் என்னையே மறந்தேன். காரணம் என்னவென்று இதயத்தை கேட்டபொழுது முதலில் லப் டப் என்ற இதயம், பிறகு உன் பெயர் சொன்னது. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் லைக் அ வார், ஈஸி டு ஸ்டார்ட் பட் டிஃபிகல்ட் டு ஸ்டாப். ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம், ரொம்ப க்ளோஸாக இல்லாம். ஆனால் வந்துட்டு அந்த நட்பை முறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். வானத்தில் பறவைகள் கூட்டம், ரேஷன் கடையில் மக்கள் கூட்டம், நம் நட்புக்கள் ரோஜா கூட்டம். கண்களில் ஆரம்பித்து இதயத்தில் முடிவது காதல், இதயத்தில் ஆரம்பித்து எதிலுமே முடியாதது தான் நட்பு. எதையும் எதிர்பார்த்து வருவது காதல், ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் வருவதுதான் ஒரு நல்ல நட்பு. தோழியே, நான் கீழே விழுந்த பொழுது ஓடி வந்த உனது கால்கள், பரபரப்புடன் தூக்கிவிட்ட உனது கைகள், இவை அனைத்தையும் தாண்டி துடிதுடிப்புடன் இருந்த உனது கண்களில் உள்ள நீரை கண்டவுடன்தான் புரிந்தது உன் நட்பின் ஆழம். ஆயிரம் ரோஜா மலர்கள் இருந்தாலும் தலையில் வைத்து கொள்ள ஒரு ரோஜா போதும். அதுபோல ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் எனக்கு உன் நட்பு மட்டுமே போதும். தோழியே, என்னை பற்றி எழுதினேன், வெள்ளை காகிதம் நிறையவில்லை. ஆனால் நான் உன்னை பற்றி எழுதினேன், வெள்ளை காகிதம் மட்டுமல்ல என் மனமும் நிரம்பியது உன் அன்பான நட்பால். என் இதயத்திற்கும் என் நண்பர்களுக்கும் ஒரு ஒற்றுமை, இருவரும் எனக்காக துடிப்பவர்கள். ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு, தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு. கருவில்தான் குழந்தையை சுமப்பார்கள், ஆனால் நான் என் இதயத்தில் சுமக்கிறேன் நம் நட்பெண்ணும் குழந்தையை. உன் நட்பு என்னும் சிறையில் மாட்டிக்கொண்டேன், தவறு செய்தால் தண்டித்து விடு, தவறிக்கூட விடுதலை செய்து விடாதே. ஒரு உண்மையான நட்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியுங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் மை லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் இந்த கவிதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதெல்லாம் வந்துட்டு நான் என்னோடய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நினச்சி நான் எழுதுனேன் ஒரு சின்ன சின்ன கவிதைகள் தான். அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பற்பல வீடியோக்களுக்கு நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சீ யூ இன் அனதர் வீடியோ. பை பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.